Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals. Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. இன்னைக்கு லைவ் டாபிக்ல வந்து ஒரு வெட்டிங் என்கேஜ்மெண்ட்ல ஒரு ஈவெண்ட் ஆங்கரா நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் ஒரு வெட்டிங் என்கேஜ்மெண்ட் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அங்கே என்ன பண்ணுமோ அதையே வந்து ஐம் கொண்டு ஷேர் இட்யா. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் இருக்கும், வெட்டிங் எடுத்தா சங்கீத்தில் நல்லா பண்ணலாம், எம்சிக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது, சங்கீத் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எம்சி வந்து அந்த ஒரு மூடை எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிரேட் மெமரி கொடுக்கக்கூடியது சங்கீத். ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை தாண்டி வெட்டிங் ரிலேட்டட் வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து அதுக்காக வரதில்ல, அதில் நிறைய ஃபார்மல் செரிமனி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெட்டிங்கில் எதுவுமே பண்ண மாட்டோம், வெட்டிங் ரிசப்ஷன் எடுத்தால் மாப்பிள்ளை பொண்ணுக்கு மற்றவங்க விஷ் பண்ணுறதுக்கு தான் மேலே வருவாங்க, அதிகபட்சம் அவங்க லைட் மியூசிக் இருக்கும். இப்படி தான் ட்ரெண்டில் இருந்தது. இன்றைக்கி எம்சிங் டிஜேங் இதெல்லாம் வருது அப்படின்னாலும் வெட்டிங் ரிசப்ஷன் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன், அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு சங்கீத். சங்கீத் அப்படின்றது என்னென்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு வரக்கூடிய விஷயம். ஸோ அது மாதிரி இங்கே ரிவர்ஸில் வர வெட்டிங், வெட்டிங் ரிசப்ஷன் அது மாதிரி சங்கீத் வரனா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம். ஸோ நிச்சயதார்த்தத்தில் ஒரு ஆங்கர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது மெஜாரிட்டியாக என்ன கேட்டிங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஆங்கர் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் இன்றைக்கி எல்லாமே மாறிட்டு வரதில்லை, எங்கேயுமே ஆங்கர் இல்லாத இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு ஆங்கர் இருந்தால் நல்லா போகும், அவங்க ஸ்மூத்தாகவும் ஃப்ளோ எடுத்துகிட்டு போவாங்க, என்டர்டெயினும் பண்ணுவாங்க அப்படின்றது இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அடிக்கடி நான் எல்லா வீடியோலுமே சொல்கிற விஷயம் தான், ஒரு ஆங்கரோட ஒர்க் ஃபர்ஸ்ட் திங் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்மூத்தாக ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போகிறது, செகண்ட் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணுறது கேம்ஸ் மூலமாகவோ அவங்க கூட என்கேஜ் பண்ணுறது மூலமாகவோ அவங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட் எடுத்துகிட்டு வரது மூலமாகவோ. ஸோ இந்த ரெண்டு விஷயம். ஸோ என்ன தான் ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறதுல வந்து அந்த வீட்டில் பெரியவங்க எக்ஸ்பர்ட் இருந்தாலும் வர க்ரௌடை கரெக்டாக என்கேஜ் பண்ணி அந்த ஃப்ளோ எடுத்துகிட்டு போகிறது வந்து எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கர்ஸ் கையிலையோ ஒரு ஈவெண்ட் மேஜர் கையிலையோ ரெகுலராக நாங்கள் பண்ணுறதால எங்கள் கையில் ஒப்படைக்க முடியும். ஸோ அந்த வகையில் என்கேஜ்மெண்ட் அப்படின்போது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் வந்துட்டு ஓகே இங்கேயும் எம்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எப்படிலாம் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்கேஜ்மெண்ட்ன்றது என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கான ஃபஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன், அந்த தேதி குறிப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்து எப்போது தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் குறித்து எழுதி கொடுப்பாரு. இதுதான் பேசிக்கலி என்கேஜ்மெண்ட். அதில் நிறைய சடங்குகள் இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஐயர் வந்து அவர் விட்டணும் தனியாக விட்டணும் உட்காந்துட்டு அவர் எழுதுவார், அதுக்கப்புறம் மேபி நலங்கு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் போய் பிளெஸிங் பண்ணுறது விஷஸ் இதெல்லாம் இருக்கும். இது ஒரு ஃபார்மல் செரமனி, யூஸ்வலி ஒரு ஹாஃப் அன் அவர் டு மேக்ஸிமம் ஒன் ஹவர் இவ்வளோ தான் என்கேஜ்மெண்ட் டைம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் மார்னிங் நடக்கும் இல்லை அப்படின்னா ஈவினிங் நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஆஸ் அன் ஆங்கர் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த க்ரௌட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, ஐயர் வாரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணு வந்து உட்காரத்துக்கு முன்னாடி ஐயர் வந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வி ஸ்டார்ட் என்கேஜிங் தேம். அவங்களுக்கு கேம்ஸ் நடத்துறது மூலமாகவோ இல்லை எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி சென்னை வெண்டம்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டேபிள் கேம்ஸ் அப்படின்ற ஒரு யூனிக் கான்செப்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஒரு ரெண்டு பேர் வந்தாலும் சரி, நாலு பேர் வந்தாலும் சரி, வி கேன் என்கேஜ் தம் எங்களோட நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் படி வி ஸ்டார்ட் என்கேஜிங் பீப்புள். கிட்ஸ்லாம் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஐ டேக் தி மைக், எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒரு இன்ஃபார்மலாக நம்ம வெல்கம் இந்த என்கேஜ்மெண்ட் வந்துருக்கு எல்லாரையும் வரவேற்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மல் செரிமனி ஆரம்பிக்கும் அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு ஆங்கரோட ஒரு முக்கியமான ஒர்க் அன்றைக்கி எப்படி இருக்க போது என்னென்ன இருக்க போதுன்றது சொல்லிவிடுவோம். ஸோ என்கேஜ்மெண்ட் செரிமனி நடக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே கேம்ஸ் விளையாடலாம், என்கேஜ்மெண்ட் செரிமனி நடக்கும்போதும் கிட்ஸை வந்து நீங்கள் கேம்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு வி ஸ்டார்ட் கண்டக்டிங் கேம்ஸ். இது வந்து மெயின் ஸ்டேஜ் பக்கத்தில் நடத்த மாட்டோம், பின்னாடி போட்டுரும் நாங்கள் மேபி ஒரு என்ட்ரன்ஸில் இல்லை எல்லா சார்க்கும் பின்னாடி, ஸோ தட் இட் டசன்ட் டிஸ்டர்ப் தி ஃபார்மல் என்கேஜ்மெண்ட் செரிமனி அப்படின்றதுக்காக. ஸோ அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது கிட்ஸில் ஆரம்பித்து பெரியவங்க இருக்கும் பண்ணலாம். என்கேஜ்மெண்ட் செரிமனி ஆரம்பிக்கும் போது ஐயர் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒன்ஸ் அகெயின் நம்ம வெல்கம் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து ஐயர் வந்து அவர் ப்ரொசீடிங் எடுத்துக்க போகிறார், அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நாங்கள் மைக் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் கண்டினியூ வித் த கேம்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மல் செரிமனிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் எம்சி டேக்ஸ் த ஸ்டேஜ் அண்ட் கன்வேஸ் தட் ஓகே என்கேஜ்மெண்ட் செரிமனி ஓவர், இது மாதிரி நாள் குறிச்சா வச்சு இது மாதிரி ஐயர் பண்ணியிருக்காது அதெல்லாம் சொல்லிட்டு டின்னர் இஸ் ஓப்பன், வில் ஹவ் ஃபர்தர் கேம்ஸ் டிஜே ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செஷன் வந்து ஓப்பன் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் இன்றைக்கி எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு டிஜே ஃப்ளோர் டான்ஸோட முடிச்சா தான் ஒரு ஈவெண்ட் கம்ப்ளீஷன்ன்ற அளவுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற வகையில் வந்து ஃபைனலாக வந்து ஒரு சாங் போட்டு நல்லா குத்துப்பாட்டு ஃபோக் சாங் பெப்பி சாங்ஸ்லாம் போட்டு அங்கே இருக்கவங்களை ஆட வைக்கிறது. அண்ட் எம்சிக்கு டான்ஸ் தெரியுது இல்லை டான்ஸர்ஸ் கொடுக்காங்கன்னா தட்ஸ் அன் அடிஷனல் அட்வான்டேஜ் வேர் யூ கேன் இனிஷியேட் தி டான்ஸ் ஃப்ளோர் அண்ட் யூ கேன் மேக் பீப்பிள் டான்ஸ். ஏன்னா இப்போ நான் ட்ரெண்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா எங்கே போனாலும் கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, எம்சிக்கு டான்ஸே தெரியாதனாலும் வி கேன் மேக் பீப்புள் டான்ஸ். பட் அதை தாண்டி எம்சிக்கு டான்ஸ் தெரியும் இல்லை டான்ஸர்ஸ் கூட இருக்காங்க இல்லை டான்ஸர்ஸாக இருக்கிறாங்க அப்படின் போது அங்கே வந்து கண்டிப்பாக வாட் ஐ ஹவ் சீன் ஈவெண்ட் வந்து ஒரு 100 to 120% சக்ஸஸ்னா அங்கே ஒரு டிஜே ஃப்ளோர் போட்டு முடிக்கும்போது அது 150 to 200% அப்படின்ற லெவலுக்கு வந்து ஈவெண்ட் ஹஸ் பீன் கோயிங், கிளைண்ட்ஸ் அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்போது திஸ் இஸ் தி ஒரு என்கேஜ்மெண்ட் ஃப்ளோர், வெட்டிங் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து எம்சி மைக் பிடிச்சி ஃபார்மலாக இன்ஃபார்மலாக ஒரு வெல்கம் பண்ணிட்டு என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிடுறது, அப்புறம் ஐயருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜ், அப்புறம் பேரலாக வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அண்ட் ஐயரோட ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் எம்சி கேன் கோ அண்ட் அனௌன்ஸ் அபவுட் தி என்கேஜ்மெண்ட் செரிமனிஸ் ஓவர் அண்ட் தென் ஃபர்தர் கேம்ஸ்க்கோ டின்னருக்கோ இல்லை டிஜே டான்ஸ் ஃபோருக்கோ கால் ஃபார் பண்ணுறது. இதுதான் பேசிக்கலி ஒரு எம்சியோட ஒர்க். ஸோ இஃப் ஹவ் எனி சச் ஹேப்பனிங் ஆர் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் அட் யூர் ரூம் ப்ளீஸ் டூ ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 900
3087198. Also, our alternate number 8610257395. Also, do visit our website ChennaiEventProfessionals.com and also like our Facebook page Chennai Event Professionals to get regular updates about our events. And do like this particular Facebook page Chennai Event MCs Thamizharasan and Nandhini, where we'll be doing a lot of live. Thank you.